வணக்கம், ஆயிஷாரோ சிஸ்டம்ஸ். இது வந்து லொக்கேஷன் வந்து சென்னை திருமுடிவாக்கம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரிக்கு வாஷிங் பர்பஸ்க்காக வந்து நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து போர் வாட்டர் வந்து சப்மர்சிபிள் பம்ப் 1.5 HP தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு டேங்க் வந்து 1000 லிட்டர் டேங்க் தான் வந்து இங்கே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து ப்ரெஷர் பம்ப்பு மூலமாக வந்து ஹோல் பில்டிங்குக்கும் வாட்டர் வந்து ட்ரைவ் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, வாட்டரில் டிடிஎஸ் வந்து 650 PPM தான் இருக்குது. ஹார்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி 400 PPM இருக்குது. ஸோ அந்த ஹார்ட்னஸ்ஸாலேயும் அது இல்லாமல் வந்து செடிமெண்டேஷன், அது வாட்டரில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி செடிமெண்டேஷன் வருது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த கலரு டெர்பிலிட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, டஸ்ட்டு பார்ட்டிகளும் வரக்கூடாதுன்றதுக்காக இவங்களுக்கு வந்து ப்ரீ சாண்ட் ஃபில்ட்ரேஷன் ப்ளஸ் வாட்டர் சாஃப்ட்னர் ஆட்டோமேட்டிக் தான் நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ரெஷர் பம்பில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பை வந்து நாங்கள் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒவ்வொரு டேங்க்லேருந்து தான் வந்து ப்ரெஷர் பம்புக்கு போகுது. ப்ரெஷர் பம்ப்லேருந்து நம்ம வாட்டர் ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து ப்யூரிஃபிகேஷன் சிஸ்டமுக்கு போயிட்டு தான் ஹோல் பில்டிங்க்கு வந்து வாட்டர் வந்து சப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து ப்ரீசான் ஃபில்ட்ரேஷனும், செகண்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம வாட்டர் சாஃப்ட்னரும் வந்து இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர் அண்ட் ஆட்டோமேட்டிக் ப்ரீசான் ஃபில்ட்ரேஷன் வந்து நம்ம இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வந்து ப்ரெஷர் பம்ப்லேருந்து ட்ரைவ் ஆகிற ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 1-2 bar வரைக்கும் இங்கே ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1-2 bar வரைக்கும் தான் வந்து வாட்டர் வந்து அந்த ப்ரெஷர்லேயே கன்சிஸ்டன்சியாக ட்ரைவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வாட்டர் ஃபில்ட்ரேஷன் மூலமாக வந்து அந்த ப்ரெஷர் வந்து ரிடியூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ப்ரெஷர் வெசல் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வந்து ரிடியூஸ் பண்ணாது. ஆனால் பட் வந்து இதுக்குன்னு மெயின்டெனன்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ வந்து ப்ரீசான் ஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பேக் வாஷ் ரின்ஸ் இது ரெண்டுமே கம்பல்சரி வேணும். ஸோ அதனால் வந்து அந்த பேக் வாஷு போகும்போது எவ்வளோ ப்ரெஷர் வந்து ரிவைஸ் ஆகுது, அது அந்த மாதிரி வந்து ரின்ஸ் ஆப்ரேட் ஆகும்போது எவ்வளோ ப்ரெஷரில் போகுது, அந்த மாதிரி வந்து வாட்டர் சாஃப்ட்னருக்கும் வந்து ரீஜெனரேஷன் ப்ராசஸ் போகும்போது எவ்வளோ ப்ரெஷர் வந்து அது மீட் பண்ணுது, அது இல்லாமல் அதுக்கப்புறம் ரின்ஸ் ப்ராசஸில் வந்து எவ்வளோ ரீட் பண்ணுதுன்றது எல்லாமே ரீடிங் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். செக் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த அப்ஸ் அண்ட் டவுன் வரும்போது ப்ரெஷர் பம்பை வந்து கட் ஆஃப் ஆகாமல் ஓடணும். ப்ளஸ் அது இல்லாமல் கன்சிஸ்டன்சியான ஒரு ப்ரெஷர் வந்து எப்போவுமே மெயின்டைன் ஆகணும். ப்ளஸ் இது இல்லாமல் வந்து ட்ரையாக வந்து மோட்டர் ரன் ஆகக்கூடாது. ப்ரெஷர் பம்பில் பொறுத்த வரைக்கும் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் இருந்தாலும் அது சில டைமில் வந்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்கு போயிடுச்சுன்னா ஈவன் வந்து நம்மளுக்கு இங்கே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து இன்டரப்ஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக வந்து லோ ப்ரெஷர் ப்ரொடெக்ஷனும் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். அது லோ ப்ரெஷர் ப்ரிவென்ஷன் மூலமாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் சாஃப்ட்னரோ இல்லைனா ப்ரீசான் ஃபில்டரோ வந்து ஒரு பேக் வாஷ் போகுது இல்லைனா வந்து ஒரு ரின்ஸ் ப்ராசஸ் பண்ணுது, மெயின்டெனன்ஸை வந்து அதுவே வந்து பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து மோட்டர் வந்து ரன்னிங்கில் தான் இருக்கணும். ஸோ மோட்டர் வந்து ப்ரெஷர் பம்பை வந்து ப்ரெஷர் வந்து ட்ரைவ் பண்ணுது, இது ப்ராசஸ்க்கு சுவிட்ச் ஓவர் ஆகுதுன்னு வச்சுக்காங்களேன். அந்த டைமில் வந்து ஒவ்வொரு டேங்கில் தண்ணி இல்லாமல் போகலாம். ஈவன் ஏன்னா அங்கே வந்து ஆட்டோமேட்டிக் சென்சார் கிடையாது, மேனுவல் ஆப்ரேஷன் தான்ன்ற பட்சத்தில் தண்ணி இல்லாமல் போகிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாம். அந்த டைமில் வந்து என்னென்னா இந்த சிஸ்டம் என்ன பண்ணணுன்னா அதை வந்து பாஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த வாட்டர் இல்லாத போது இது வந்து டைம் அவுட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு சிஸ்டமை வந்து இங்கே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஒரு ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ஹை ப்ரெஷர் அண்ட் வந்து ப்ரெஷர் ஃப்ளக்சுவேஷன் வந்து இருக்கலாம். அதாவது அந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போதும் சரி, ரீன்ஸ் ப்ராசஸ் நடக்கும்போதும் சரி, இல்லை பேக் வாஷ் நடக்கும்போதும் சரி, அந்த அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு 4 bar வரைக்கும் போனாலும் அந்த மோட்டர் வந்து இன்டரப்டிங் ரன்னிங்கில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த லோ ப்ரெஷர் ஆக்டிவேஷன் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ரெஷர்லாம் நாங்கள் அதை வச்சு இதை வந்து நாங்கள் டெஸ்டிங் போட்டு ஸோ அந்த ப்ரெஷர் வேரியேஷன்லாம் நடக்குது, எவ்வளோ போகுது, மேக்ஸிமம் எவ்வளோ வந்து அதை அச்சீவ் பண்ணுதுன்றதெல்லாம் பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இங்கே வந்து லோ ப்ரெஷர் ப்ரிவென்ஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ரெஷர் வேரியேஷன் உங்களுக்கே தெரியும், ஒரு 1-2 வந்து நார்மல் பொசிஷனில் ஒர்க் பண்ணுதுன்னா கண்டிப்பாக வந்து மெயின்டெனன்ஸு பேக் ப்ரெஷர் கெயின் பண்ணும்போது கண்டிப்பாக 2-4 வரைக்கும் தாராளமாக போகும். ஸோ அந்த டைமில் வந்து இதை வந்து இன்டரப்டிங் ரன்னிங்கே இருக்கக்கூடாது, ப்ளஸ் வந்து ஓவர் ப்ரெஷர்ன்றது மாதிரி வந்து இது கட் ஆஃப் பண்ணவும் கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். டெஸ்டிங்லாம் வந்து பக்காவாக இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லை. வாட்டரோட குவாலிட்டி,
ப்ரெஷர் இது எல்லாமே நாமினலாக இருந்துச்சு. அவுட்புட் வாட்டர் வந்து கிளியராகவும் இருந்துச்சு. டர்பிட் ஃப்ரீ வாட்டர் ப்ளஸ் வந்து ஹார்ட்னஸ் வந்து பிலோ 50K வந்துருச்சு. இது வந்து ஒரு கிளாத்திங் கம்பெனி. ஸோ வந்து வாஷிங் பர்பஸ்க்காக வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து சாஃப்ட் அண்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ் எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே தான் இந்த வாட்டர் வந்து எங்களுக்கு வேணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்றதுனால நாங்கள் அந்த ஸ்பெசிஃபையை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்து இந்த ஒரு ஸ்பெக்கை வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டெஸ்டிங் எல்லாம் போட்டு பக்கவாக வந்து வாட்டர் ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் வர வாட்டர் வந்து டெஸ்ட் பண்ணியும் அந்த குவாலிட்டி அச்சீவாக இருக்கான்றது நாங்கள் செக் பண்ணி அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த வாட்டர் வந்து டர்பிட் ஃப்ரீ, கிளியராக இருக்குது, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இல்லை, வாட்டர் கிளியர், ப்ளஸ் ஹார்ட்னஸும் வந்து பிலோ 100, பிலோ 50K வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ப்ரெஷர் வேரியேஷன் எதுவுமே இல்லை, ஃப்ளக்ஸுவேஷனும் கிடையாது, இன்டரப்டிங் ரன்னிங்கும் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து செக் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் போகிற அவுட்லெட்டில் வந்து வாட்டரோட ப்ரெஷரை வந்து மானிட்டர் பண்ணோம். அதுவும் வந்து ப்ரெஷர் ட்ராப் இல்லாமல் கண்டினியூஸாக தான் இருக்குது. ஸோ ஷ்ரிங்கிங், எக்ஸ்பேண்டிங் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தான் வாட்டர் ஃபில்ட்ரேஷன் நல்ல ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. வாட்டர் குவாலிட்டியில் கூட வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுனு அதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு டைம் வந்து ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கறதுனால வந்து ஹார்ட்னஸ் வந்து எஸ்கேப் ஆகலாம். ஸோ அந்த சில டைமில் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது நாமினல் ஹார்ட்னஸ் வந்து எப்போவுமே வந்து ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் இது மீட் பண்ணல, இது கரெக்டாக தான் இருக்குது. எல்லாமே செக் பண்ணி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். டியூல் கனெக்ஷன் இங்கே எதுக்கு நாங்கள் வந்து லிங்க் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த ப்ரீ சாண்ட் ஃபில்ட்ரேஷனும் சரி, வாட்டர் சாஃப்டரும் சரி, ப்ரீ சாண்ட் ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லிட்டர்ஸை வந்து பேக் வாஷ் அண்ட் ரின்ஸ் ப்ராசஸ்க்காக வந்து நாங்கள் ஒரு 10,000 லிட்டர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ப்ரோக்ராம் பண்ணோன்னா, இப்போ வாட்டர் சாஃப்டருக்கு வந்து ஒரு அந்த ஹார்ட்னஸோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 12,000 லிட்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம்னா, இன்கேஸ் வந்து 10,000 லிட்டர்ஸை ப்ரீ சாண்ட் ஃபில்டர் யூட்டிலிட்டி பண்ண பிறகு அது வந்து பேக் வாஷ் அண்ட் ரின்ஸ் ப்ராசஸ்க்காக மூவ் ஆகும். ஸோ சேம் டைம்லேயே வந்து ரெண்டுமே வந்து லிட்டர்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஏதாவது ஒரு டைமில் வந்து ரெண்டுமே மெயின்டெனன்ஸ் வந்து ஒரே டைமில் வந்து பேக் வாஷோ ரின்ஸோ போனோம்னா ஒரு சிஸ்டமுக்கு வந்து வாட்டர் வந்து உள்ளே இன்புட் ஆகாது. ஸோ அதனால் வந்து அதுக்காக வந்து இந்த டியூல் கனெக்ஷன் சிக்னல் வந்து நாங்கள் கொடுத்து இதை வந்து ஒன்று வந்து ஆக்டிவாக இருந்து ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுன்றதுக்காக இதையும் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாட்டரில் வந்து மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அந்த வாட்டரை வந்து டெஸ்ட் பண்ணி அந்த வாட்டரில் என்னென்ன கண்டாமினேஷன் இருக்குது ப்ளஸ் என்ன ப்ராப்ளம் அதை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்றதை ஃபைனலைஸ் பண்ண பிறகு தான் நாங்கள் வாட்டர் ட்ரீட்மெண்ட்க்கான ஒரு சொல்யூஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் மேஜராக ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னாலும் தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது, ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேஷனாக வேணும் உங்களுக்கு, மேனுவல் வந்து ஆப்ரேட் பண்ணவே கூடாதுன்றனா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுல் சிஸ்டமும் நம்மளால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். மேனுவல் ஒர்க்கை குறைச்சி நீங்கள் வந்து இந்த மாதிரி ரீடிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணி இதோட மெயின்டெனன்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரெக்குயர்மெண்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம வாட்டர் வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.